வணக்கம் நட்புகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் கிட்டார் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், பட் ஜாயினிங் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபோர் ரெட், ஸ்டெப் டூ, ஸ்டெப் த்ரீ, ஸ்டெப் ஃபோர், ஸ்டெப் ஃபைவ். ஸ்டெப் சிக்ஸ் வந்துட்டு ஃபோர் பீட் ஆட் பண்ணோம். யூ ஹாவ் டு ஆட் ஃபோர் பீட்ஸ். ஜாயின் பண்ணுறது வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பீட்டில் ஜாயின் பண்ணணும். திஸ் ஃபோர் பீட்ஸ் ஐ ஆடட், ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பீட்டில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு டைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் புல்லி டைட்லி, இட் ஷுட் பி லைக் திஸ். This is step 6. Step 7. This is step 8. Step 9. கிரே, ஐ ஆடட் கிரே கலர், கிரே அண்ட் ரெட். கிரே கலர் இல்லைனா பிளாக் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஹாவ் கிரே கலர், யூஸ் பிளாக் ஆர் ப்ரௌன் லைக் தட் ஆர் எனி கலர். ஸ்டெப் 10, ஸ்டெப் 11, ஸ்டெப் 12. இது தனியாக இருக்கும். ஸ்டெப் 13, ஸ்டெப் 14, ஸ்டெப் 15, white color and gray color, left side white and for crossing I used gray color. Step 16, white and gray. Step 17, two white. ஸ்டெப் 18, நான் இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திஸ் லெஃப்ட் சைடில் ஒன் பீடு டாப்பில் க்ராஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போ இந்த லெஃப்ட் சைட் பீட் ஒயர் வந்துட்டு இந்த ரெண்டு பீட்லேயும் ஜாயின் பண்ணணும். இந்த பீட் அண்ட் இந்த பீட் ரெண்டுத்துலேயும் ஜாயின் பண்ணணும். ஜஸ்ட் பிரிங் த லெஃப்ட் சைட் ஒயர் டு நெக்ஸ்ட் டூ பீட். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, ஃபுல் டைட்லி. ஆட் டூ ரெட் பீட் அண்ட் கிராஸ் இட் வேர் வி ஸ்டார்ட். ஆட் டூ ரெட் பீட் அண்ட் கிராஸ் இட் வித் திஸ் பீட், திஸ் ஒன். நம்ம எந்த பீட்லேருந்து நம்ம ஒயரை ஜாயின் பண்ணமோ அந்த இதுலேயே நம்ம திருப்பியும் வந்து க்ராஸ் பண்ணணும். ஐ க்ராஸ் இட் ஹியர் வித் திஸ் பீட். நவ் பிரிங் த ஒயர் டு ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் ரெட். Just bring it to here, this opposite side, this one. இது பார்க்க தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும், பட் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வயரை வந்துட்டு இது ரெண்டு பீட் வழியாகவும் வந்துட்டு இந்த டாப்பில் இருக்குல்ல, ஏற்கனவே இருக்க இந்த ரெட் கலர் ஒயரில் வந்து நம்ம கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். It should be like this. Now we completed step 19. Now step 20. Step 20, two red and one white. Step 21, two white. Step 22, two white. Step 23, white and red. Step 24, two red, red and red. Step 25, three red. Twenty-six, white and white. Step 27, white and white. Step 28, two white. Step 29, two red. Now add one orange, one white, and three orange. Now cross it with white color.
வித் சேம் ஒயர். எந்த ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒயர்லேயே வந்துட்டு க்ராஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஒன் மினிட் நான் டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த மாதிரி இது பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டு இப்படி க்ராஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்துடும். புல் டைட்லி. இது பார்க்க இப்படி மேலே இப்படி வரணும். இப்போ ஒன் ஒயிட் கலர் எடுத்து க்ராஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஸ்டெப் 30. நவ் வி ஆர் கோயிங் டு க்ராஸ் ஒன்லி ஒன் ஒயிட். ஒன் ஒயிட், தட் இஸ் ஸ்டெப் 31. சி, ஐ எம் ஜஸ்ட் க்ராஸிங் ஒன்லி ஒன் ஒயிட். நீங்கள் இது நல்லா டைட்டாக அந்த ஒன் ஒயிட்டை மட்டும் புல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும். சாரி, நல்லா டைட் பண்ணிடுங்க. நம்ம இங்கே ஸ்டெப்பு லாஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இங்கே போயிட்டு 30 இங்கே போட்டுட்டு 31, இந்த ஒன் ஒயிட் கலர் மட்டும்தான் ஸ்டெப் 31. ஸ்டெப் 32, ரெட் அண்ட் ஒயிட். ஸ்டெப் 33, பிளாக் அண்ட் ஒயிட். ஸ்டெப் 34, ஒயிட் அண்ட் ரெட். ஸ்டெப் 35, This is step 38. That's it. We finished our first guitar part. Tie a knot and cut the excess wire and make another one same like this. Now we are going to join this both. Just bring the wire somewhere and tie a knot. ஒயரை முடிச்சு போட்டுட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு எட்ஜையும் ஜாயின் பண்ணணும். இது இப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபுல்லாகவே ரெட் கலர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்கேயுமே ஒயிட் கலர் ஆட் பண்ணல. ஃபுல்லாக வந்துட்டு ரெட். எல்லா கேப்புமே ஃபில் பண்ணியிருக்கணும். எல்லா கார்னருமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த கார்னரும் நம்ம யூஸ் பண்ணோம், இந்த கார்னரும் யூஸ் பண்ணோம். அப்போ தான் அந்த பெண்டு கிடைக்கும்.
இந்த இதிலேருந்து இப்படியே வந்துட்டு இங்கே வரதுல இந்த ரெண்டு ஒயிட் கலர் ஜாயின் பண்ணுற இடத்துல நான் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபோர் பிளாக் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் இந்த பிளாக் முடிச்சுட்டு ரெட் கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ரெட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மெயினில் டாப் பார்ட் மேக் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற பிளாக் கலரில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒயராக. அப்புறம் 3 பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ரைட் சைடு ஒயரை சைடில் இருக்கிற பிளாக் கலருக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த 3 இதுக்குள்ளாரையும் விட்டு ஒரு பீட்ல க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து திருப்பியும் 4 வந்துருச்சு. ஸோ இதே போல் ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துகிட்டு போகலாம். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். நம்ம டேபிள் இதெல்லாம் செய்யும் போதுட்டு கால் பகுதி செய்கிறதுக்கு போடுறோம்ல, அந்த ஸ்டெப் தான் இங்கே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஐ கம்ப்ளீட் 12 லைன்ஸ். Let's count. This is our first black. I hope it's clear. Wait a minute. Yeah. This is our first one. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 10, 11, 12. Total 12 count. After 8, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Starting from 9th starting, I added brown color. Both look like same. Yeah. இப்போ இந்த 9th ரவுண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 வந்துட்டு ப்ரௌனாக இருக்கும். இப்போ கிளியராக இருக்குங்களா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 8 ஸ்டெப்ஸ் ஃப்ரம் 9th ஆன்வர்ட்ஸ் ஐ ஆடட் ப்ரௌன். இட்ஸ் டோட்டலி ஆப்ஷனல். Complete with black color also. Now another last step. I just joined the wire at center brown color here. 1, 2, second one. I just add it like this. Add 3 brown. It should be like this. Just at the center we have to make all the 4 bead. In the center la irukra brown color la nam inda 4 bead layume inda 4 petal shape kondu varaporum. Just cover all the side. Inda 4 petal shape kondu vandha 4 sideum cover pannitona inda idu complete aidum. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸி தான், பட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் பேஸ் வந்து ஈஸியாக டக்குன்னு 1/2 hour கம்ப்ளீட் பண்ண முடியுது. இந்த ஜாயினிங் தான் இந்த ஒவ்வொரு இடுக்கில் இது சீட் பீடுங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்குது. இதே ரவுண்ட் பீடாக இருந்தால் இன்னும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.